Hi cuties, how are you? I hope all are fine. Stay at your home. Okay, we can start the next online class. என்ன சொல்லி பார்க்கலாமா? நாம போன வகுப்புல ஆ ஆ குறிய எழுத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நாம இந்த வகுப்புல ஈ குறிய எழுத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ், பார்க்கலாமா? வாங்க. இளநீரும் ஈச்ச மரமும், இளநீரும் ஈச்ச மரமும் அப்படிங்கிற ஒரு அழகான கதையில் இருக்கக்கூடிய ஈக்குரிய எழுத்துக்களையெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்களா குட்டீஸ்? இங்கே இந்த படத்தில் என்ன தெரியுது? ஒரு அழகான வீடு இருக்கு இல்லையா? அந்த வீட்டை சுற்றி நிறைய இலைகள்லாம் விழுந்திருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அங்கே மரங்கள் நிறைய இருக்குது இல்லையா? அதனால் காத்தடிச்சா நிறைய இலைகள்லாம் கீழே விழு இல்லையா? அதனால் நிறைய இலைகள் அந்த வீட்டை சுற்றி அழகாக விழுந்திருக்கு. அங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்காங்க இல்லையா? அவங்க யார்? அவங்க பேர் தான் அருவி. அவங்களும் அவங்கள மாதிரி முதல் வகுப்பு தான் படிக்கிறாங்க. அருவி எப்பொழுதுமே பள்ளி முடிந்த உடனே வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய செல்லத்தோழி கூட தான் விளையாடுவாள். செல்லத்தோழி யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல குட்டீஸ்? அவங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டி. அவங்க தான் நம்ம அருவியோட செல்லத்தோழி. நீங்களும் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற செல்லத்தோழிகளோட தானே ஸ்கூல் முடிஞ்சதுமே போய் விளையாடுவீங்க? அதே மாதிரி தான் நம்ம அருவியும் அவளுடைய செல்ல தோழியான ஆட்டுக்குட்டி கூட வீட்டுக்கு வந்ததுமே விளையாடுவா. அங்கே பார்த்தீங்களா குட்டீஸ், ஒரு ஈட்டி வச்சுருக்காங்க. ஈட்டி எப்படிப்பட்டது? மிகவும் கூர்மையானது குட்டீஸ். அங்கே பார்த்தீங்களா, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. என்ன மரம்? ஈச்ச மரம். என்ன மரம்? ஈச்ச மரம். அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்களா குட்டீஸ், ஒரு இளநீர் விற்கிறவர் இளநீர் நிறைய வச்சு விற்றுட்ருக்காங்க இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, பாட்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பாட்டி இட்லி சுட்டுட்ருக்காங்க. நம்ம எப்பொழுதும் சொல்லும்போது இட்லின்னு தான் சொல்லுவோம். ஆனால் சரியான உச்சரிப்பு என்னென்னா இட்டலி அப்படி தான் சொல்லணும். அந்த இட்டலிக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா குட்டீஸ், இலை இருக்குது. என்ன இலை? வாழை இலை. வாழை இலை. சேவல் பார்த்தீங்களா குட்டீஸ், எதையோ கொத்தி சாப்பிட்ருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா, நிறையா ஈக்கள் சுற்றி மொச்சிட்ருக்குது பார்த்தீங்களா? அங்கே பார்த்தீங்களா, ரெண்டு குட்டி பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? விளையாடிட்டுருக்காங்க. எதை வச்சு தங்க விளையாடிட்டுருக்காங்க? இறகு. எதை வச்சு விளையாடுறாங்க? இறகு. ஓகே குட்டீஸ், இப்போது இந்த இளநீரும் ஈச்ச மரமும் அப்படிங்கிற கதையில் வரக்கூடிய ஈக்குரிய எழுத்துக்கள்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இலை, இட்டலி, இளநீர், இறகு, ஈக்கள், ஈட்டி, ஈச்ச மரம். ஓகே குட்டீஸ், நீங்களும் ஈக்குரிய எழுத்துக்களையெல்லாம் தெளிவாக உச்சரித்து படித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.